பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம். பவா சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்து அன்பு வந்து கதை சொன்னார். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அன்பு சொன்னார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சிபியே வந்து கமிட் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். அது நான் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓ அப்பா, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கமிட் ஆகிட்டாரு. ஸோ நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அன்பு. என்ன அன்பு, எப்போ பண்ண போகிறீங்க, எப்போ படம் பண்ண போகிறீங்க, எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் கரெக்டாக அந்த டைமில் எனக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க, இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும். எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் இன்றைய விழா நாயகன், ரொம்ப நேரமாக திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கேன் அவரோட பேரை, தர்ம பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வால்டர் படத்தோட ஹைலைட், வால்டரோட ஹீரோ வால்டர் சார் வந்திருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதுவே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. ஸோ ஹி ஜஸ்ட் லெஃப்ட் நவ். It's a very humbling experience for me to be among such successful, such dignitaries. So Walter padathile enakku oru romba powerful ana role, oru romba stylish ana role kuduthathu Anbu. Thank you Anbu sir. So Anbu sir pathi solanuna nareya anbu kadaikku. So he is such a sweet person and such a sweet person. And enna inda padathile refer pannadhu en friend Abhishek inge irukanga nu nenikiren. So first time when I met Anbu, or audition pannanga inda role ku. So romba confident ah enakku rendu role offer pannanga. ஸோ ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டு இட். ஸோ உனக்கு என்ன ரோல் உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அன்பு என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு. ஸோ நான் இதுவரைக்கும் அவ்வளோ போல்டாக இவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு ரோல் பண்ணது கிடையாது. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். அண்ட் சிபி, யூ ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப், வெரி பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ரெய்லரில் பார்த்தேன். And my wholehearted congratulations to Prabhu sir, Shruthi ma'am, or a family, or a family member enna treat pannanga enna oru vishayathilayavadhu. Eppome every week ma'am vandu touch la irupanga. Shooting mudichathu mudichathuk appuramavo nee vandu Bangalore la inda inge irukke, thaniya irukke, any problem irundhalo please don't hesitate to contact appadina. So ipdi oru ipdi patta oru producers nama industry kandipa theve. ஸோ சார் மேம், நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ ஆக்ட்ரஸஸ் லைக் மீ வில் பி வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ. ஸோ மை ஹோல் ஹார்ட்டட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் ஆஃப் வால்டர். கண்டிப்பாக இது கிராண்ட் சக்ஸஸ் ஆகும்ன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. தேங்க்யூ. எடுத்தோடனே ஒரு சில வார்த்தைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பேசிக்காக என்ன கான்செப்ட்னா வந்து சேவையாக செய்ய வேண்டிய விஷயம் வியாபாரம் ஆகும்போது ஒரு தனி மனித மிருகத்துக்கு கையில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த படம். இதில் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் வரும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த படம். இது ஒரு விழிப்புணர்வு படமாக கூட அமையும். அண்டு மிஷ்கின் அவங்க படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஓனாய மாட்டுக்குட்டியும். அதில் ஒரு சீன் வரும், ஒரு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் கண்ணை சிமிட்டாமலே பேசியிருப்பார், எப்படி அது முடிஞ்சுது, நானும் வீட்டில் கண்ணாடிலாம் பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணியிருப்பாருன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இருட்டில் கூட தெளிவாக கண்ணாடி போட்டு கருப்பு கண்ணாடி போட்டு தெளிவாக நடந்து வராது. கண்டிப்பாக அது அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் முடியும், வேற வாய்ப்பு இல்லைன்னு. அதே மாதிரி வந்து நம்ம பாபா சார் சொன்னார் பிசாசுன்னாரு. ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய பிசாசு, பக்கத்தில் உட்காரும்போது பயமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படம் வந்து 11 ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான படங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ண கதைகள், செலக்ட் பண்ணிட்டு இருக்க கதைகள் அதை பற்றி எனக்கு ஓரளவு தெரிஞ்சதுனால. அண்ட் பட் அவங்க பண்ணியிருந்த ஏவி, வால்டர் ஐசக் தேவாரம் ஐயாவை பற்றி பண்ணியிருந்த ஏவியை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ட்ரெய்லர் பற்றி நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா என் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், அது நான் என்னென்னே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு,
அப்புறம் பிரபு திலக் சார், டாக்டர் பிரபு திலக் சார் அண்ட் ஸ்ருதி மேம் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இது இந்த இது ஆக்சுவலாக இந்த ரோலில் வந்து கௌதம் மேனன் பண்ணுறதா இருந்தார். தேங்க்ஸ் சுகுமார், விட்டு போனதாக எனக்கு கிடச்சிது. அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படத்தில் நானும் பாட இருக்க ரொம்ப சந்தோஷம். அண்ட் படம் வரும்போது தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் யாமினி. நான் திரு ஏசி திருலோகச்சந்தர் இயக்குனர் அவருடைய பேத்தி. தாத்தா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி காலமானார். அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷனில் யாருமே சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அது எனக்கு ஸ்கிப்பாகி எனக்கு வந்திருக்கு. ஸோ அவருடைய பேரை காப்பாற்றுற அளவுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். அவரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த பிரபு திலக் சார் அண்ட் ஸ்ருதி திலக் மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வால்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம், என்னோட முதல் திரைப்படம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமைச்சு கொடுத்துருக்காரு அன்பு சார் அவர்கள். அண்ட் ஐ தேங்க் ஆல் த க்ரூ ஆஃப் வால்டர் டீம் ஃபார் ஹேவிங் மீ திஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 11 ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட் படத்தோட செல்லப்பிள்ளை நான் தான். ஸோ அது வந்து எப்போவுமே நான் ப்ரௌடாக சொல்வேன். அண்ட் பிரபு திலக் சார், ஸ்ருதி மேம், அவங்க குழந்தைங்க எல்லாருமே லைக் நாங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ ஃபோன் பண்ணி நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு உரிமையாக சொல்கிற அளவுக்கு தான் இப்போவும் எப்போவுமே இருப்போம். ஸோ வால்டரில் நான் ஒர்க் பண்ணலைனாலும் அது என் படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ 11 ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமும் என் படம் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லிப்பேன். அண்ட் சிபிராஜ் சார், அவங்களோட ஆல்ரெடி ஒரு படம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போவே எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ இன்வால்வ்டாக பண்ணுவார், ஒரு சீனை எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஸோ அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணிக்கிறது எல்லாமே நான் நிறையா அவர்கிட்டருந்து கற்றுருக்கேன். ஸோ வால்டருக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு ரெடி ஆனார்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உடம்பு சரியில்லாதப்போ கூட ஜிம் போயிட்டு அந்த போலீஸ் லுக்லாம் கொண்டு வந்துட்டு ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்காகவே கண்டிப்பாக வால்டர் ஒரு பெரிய ஹிட் ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும் என்னோடய விஷஸ். அண்ட் அன்பு ஆல்மோஸ்ட் நான் இண்டஸ்ட்ரி வந்து 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நான் அன்பு பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட் படம் நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணதுக்கு ஸோ 11 ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் அமைஞ்சது வந்து உனக்கு லக்கி தான் அன்பு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தா எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே தெரியும் சிபிராஜ் சாரோட ஒர்க் பண்ணியாச்சு. ரித்விகா, ஃபைட் மாஸ்டர் சார் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கோம். மிஸ்கின் சாரோட சுட்டு பிடிக்க உத்தரவு படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஸோ எப்போவுமே மிஸ்கின் சார் வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு பிசாசு சைக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ரியல் லைஃபுக்கும் அவரோட படத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். நான் வந்து மிஸ்கின் சார் படத்தில் நடிக்க போகிறோம் அவ்வளோ பயந்துட்டு இருந்தேன். நான் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக அன்பாக அவ்வளோ அன்பாக பேசுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சார் அவங்களோட பெரிய ஃபேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் ஃபைட் மாஸ்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர், நான் உங்களோட சாங் பார்த்தேன், மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு ராசாமதி என்னோட டியூடு, ஏன்னா அடுத்த சாட்டையில் வந்து பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது சார், ஆனால் ஒரு 1 மோர் போயிடலாம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாருன்னு. அந்த இது நம்ம எனக்கு சொல்லலை. ஸோ எப்போவுமே அவர் வந்துட்டு எப்போவுமே எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்பப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க இது நல்லா வரும். ஸோ ஒரு ஒரு மோட்டிவேஷன்னா எனக்கு எப்போவுமே இருப்பார். ஸோ மை டியூட், மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் என்னோட ஹோல் ஹார்ட் விஷஸ் ஃபார் த ஹோல் டீம். வால்டர் கண்டிப்பாக ஹிட் ஆகும். எங்களோட 11 ப்ரொடக்ஷன் டீமுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான படமாக கண்டிப்பாக இருக்கும். என்னோட பெஸ்ட் விஷஸ். வணக்கம். ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் வால்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி அண்ட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு அவர் டைரக்டர் அன்பு சார். No, honestly, he introduced me to this team and thank you so much for giving me this opportunity and to believe in me. Thank you so much to our producer, Shruti ma'am and Prabhu sir for trusting me with this character. Thanks a lot. And thank you, cinematographer sir. Thank you so much for making me look so beautiful in each and every frame. Thanks a lot, sir.
Sibiraj, thank you for being so supportive and easing things up for me. Thanks a lot. And this even belongs to our music director, Dharma Prakash sir. So my best wishes to you. Thanks a lot to everyone for coming here and supporting us. Nandri. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதே பிரசாத் லேபில் நிறையா ப்ரெஸ் மீட்டை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த வால்டர் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் அதே சமயத்தில் ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிற ஒரு பயமும் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்பாவோடைய படங்கள்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து வால்டர் வெற்றிவேல். ஸோ அந்த டைட்டில் அந்த டைட்டிலில் ஒரு பார்ட்டை என் படத்துக்கு நான் யூஸ் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக வந்து சும்மாவே வந்து எல்லா நிறைய கம்பேரிசன் வரும். நான் போலீஸாக நடித்தாலே வந்து அப்பா அந்த படத்தில் எப்படி பண்ணார் அந்த மாதிரி கம்பேரிசன் வரும். அது வால்டருங்கிற ஒரு டைட்டிலே தைரியமாக வைக்கும் போது வந்து ஒரு பயம் இருந்துச்சு. அது இப்போது ஏன் தைரியமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதில் இன்னொரு பெருமையான விஷயம் வந்து அந்த வால்டர் வெற்றிவேலுங்கிற படத்தை இயக்குன பி வாசு சார் அண்ட் அந்த வால்டர் விட்ரில் படத்துடைய டைட்டிலுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த திரு வால்டர் தேவாரம் சார் இந்த விழாவில் வந்து இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா நான் என்னோடய மெமரியில் வந்து ஏதோ சின்ன வயசில் வால்டர் விட்ரில் படத்தோட பூஜைக்கு வந்து வால்டர் தேவாரம் சார் வந்த மாதிரியே எனக்கு மைண்டில் ஒரு இது இருந்தது. பட் ஆனால் ஆக்சுவலாக அவர் வரல, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வரல அப்படிங்கிறது வந்து எனக்கு பிவாசு சார் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வால்டர் வெற்றிவேலுக்கு கிடைக்காத அந்த ஒரு பெருமை இன்றைக்கி இந்த வால்டர் படத்துக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் பிரபு திலக் சாருக்கு தான். அண்டு இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு ரீசன்னால் அப்பா வர முடியல. ஸோ பி வாசு சார் இன்றைக்கி வந்து இந்த விழாவை நடத்தி வச்சது வந்து எனக்கு அப்பாவை கூட நடத்தி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் பெருமையும் இருக்குது. எல்லோரும் சொன்னாங்க அன்பு எனக்கு இந்த வருஷத்தில் கதை சொன்னார், அந்த வருஷத்தில் கதை சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கதை சொன்னது வந்து 2015, அப்போ வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ அங்கே வந்து கதை சொல்லிவிட்டு கதை கேட்டதுமே பிடிச்சிருச்சு, ஓகே பிரதர் படம் நம்ம பண்ணலாம், நீங்கள் ப்ரொடியூசர் யாராக இருந்தால் கூப்பிட்டுவாங்க அப்படின்னா கொண்டு வந்துடுறேன் பிரதர், நான் 4-5 ப்ரொடியூசர்ஸ் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு சரி ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கால் வரும் கால் வரும்னு பார்த்தா ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ்கிட்ட இருந்து கால், உங்களுக்கு அன்பன் யாராவது கதை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹீரோயின்ஸும் கூப்பிட்டு கேட்பாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அங்கே ஹீரோயின் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா வந்து அன்பன் உங்களுக்கு யாராவது கதை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு காதல் மன்னனுங்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்ட்டு, ஆனால் இப்போ தான் தெரியும் அது ஊருக்கே தெரிஞ்சிருக்கேன். பட் ஆல் சடன் டன் அந்த குடும்பத்தனம் இருந்தாலும் வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார். அன்பு வந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பேசுகிறாரே, இவர் டைரக்ஷன் கரெக்டாக பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். பட் அது படத்தோட அவுட் புட் நான் இப்போ டப்பிங் பார்த்துட்டேன், ரஷ்ஷஸ் பார்த்துட்டேன் அப்படிங்கும் போது வந்து டெஃபினட்டாக அன்பு வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன். அண்டு இந்த வால்டர் கதை சொல்லி அது அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப டைம் ஆச்சு அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பல ரவுண்ட் அடித்து திரும்ப எனக்கே வரும்போது அன்புகிட்ட கேட்டேன், சரி அன்பு இது யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா, ஏன்னா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நாய்கள் ஜாக்கிரதையில் காப்பாக பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் இப்படி ஒரு டைட்டில் வச்சு காப்பாக பண்ணும்போது ஒரு போலீஸ் ரோல் பண்ணும்போது எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ தான் இந்த மாதிரி எந்த கம்பெனிங்கிறத சொன்னார், இந்த மாதிரி அடுத்த சாட்டிங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 11 ப்ரொடக்ஷன்ஸ், பிரபு திலக் சார் அண்ட் ஸ்ருதி திலக் மேடம். அண்டு அவங்க வந்து பிரபு திலக் சார் வந்து திலகவதி ஐபிஎஸ் மேடமோட சன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு போலீஸ் படம் பண்ணும்போது வந்து எந்த விஷயமே தப்பாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அவங்க இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது வந்து எல்லாமே அவங்க கரெக்டாக கதை கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. மேம் இட்ஸ் எ பிக் ஆனர் உங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறது. அண்ட் பிரபு திலக் சாரை பற்றி எல்லோரும் சொல்லும் போது சொல்லிட்டுறாங்க, ரொம்ப பேஷனட்டான பர்சன். அண்டு ஷூட்டிங் டைமில் வந்து நிறையா விஷயங்களில் இன்வால்வ் ஆவார், அது சில பேருக்கு பார்க்குறப்ப என்ன இன்டர்ஃபியர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். பட் எனக்கு தெரியும் அவர் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருந்து படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்காக தான் வந்து அவர் ஒர்க் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் நாங்கள் எங்கள் ஹோம் ப்ரொடக்ஷனான நாதம்பால் ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து இது வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கோம், லீ, நாய்கள் ஜாக்கிரதை, சத்யா, 3 படம் பண்ணியிருக்கோம். அந்த படங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்காத பட்ஜெட்டை வந்து எனக்கு வந்து பிரபு திலக் சார் கொடுத்துருக்காரு. ஸோ இதை நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார்.
அண்ட் அந்த வால்டர் வெற்றிவேலுக்கும் வால்டருக்கும் போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சிமிலாரிட்டி இருக்குது. வால்டர் வெற்றிவேல் அன்றைக்கி சில்வர் ஜூப்ளி அடைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரானதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து அந்த படத்தில் இருந்த ஒரு சீனில் வர அந்த குழந்தை சென்டிமெண்ட். ஸோ அந்த குழந்தை சென்டிமெண்ட் அதை விட அதிகமாகவே இந்த படத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்டு படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த சில பேர் வந்து ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்கான், சில பேர் வந்து முதல் படம், எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி நட்டி சார், நட்டி சார் நான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். சதுரங்க வேட்டை படத்தோட ப்ரிவியூ அப்போ வந்து வினோத் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நான் உங்களை கூட மைண்டில் வச்சுருந்தேன் சிபி, உங்களுக்கு கதை சொல்லணுன்னு காண்டாக்ட் பண்ணும்போது உங்களை காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னார். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. உங்களவுக்கு சத்தியமாக அந்த படத்தை வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுங்கிறதான். நான் பேசும்போது சிபி சார் பற்றி ஒன்றுமே சொல்லலை, என்னென்னா எனக்கு ரொம்ப நாள் நட்பு அவரோட, அதாவது ஃபேமிலிங்கிறதுனால தான். ஏன்னா சத்யராஜ் படங்களை நான் அசன் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி. இது எப்படி நான் சொல்கிறது, ஐ மேட் அ ரியலி பிக் மிஸ்டேக், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அண்ட் அப்பாலஜிஸ் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், இட்ஸ் கிரேட் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ நட்டி சார். அண்டு ஸோ என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இன்றைக்கி ஒரு சில ரீசன்ஸ்னால எந்த இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட் யாரையுமே நான் வந்து ஃபோன் பண்ணி நான் கூப்பிடல, எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேயும் டைரக்டர் சைடில் தான் கூப்பிட்டாங்க. ஸோ எங்களோட அழைப்புதலை ஏற்று இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்கும், எல்லா கெஸ்ட்டுக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் என்னோடய படங்களுக்கு வந்து ரொம்ப நியாயமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தப்பாக இருக்கிற விஷயத்த வந்து அதை வந்து ரொம்ப ஓப்பனாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து என்னன்னே வந்து என்னோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே வகையில் இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. மாலை வணக்கம். இறைவனுக்கு நன்றி, இந்த அற்புதமான ஒரு மாலை போடுதலை உங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லோரும் டயலாக், இது எல்லோரும் வழக்கமாக பேசுகிற விஷயந்தான் மேடையில், அது ஒன்றும் புதுசில்லை. பட் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு அடுத்த சாட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மேடையிலையும் அதை தான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு கால ஓட்டம் இது. இந்த சினிமா அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம், அதை ரொம்ப பக்குவமாகவும் ரொம்ப அழகாகவும் கையாளணும். அது இரண்டு பக்கம் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி அது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அவ்வளவு நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் அது. எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு அற்புதத்தை, அது ஒரு வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய லைட் ஆஃபீஸரில் ஆரம்பித்து ப்ரொடியூசர் வரல, டைரக்டரில் ஆரம்பித்து ஆர்ட் டைரக்டர், ஏனி டிபார்ட்மெண்ட்டு, இவங்கெல்லாம் வரம் வாங்கி வந்த பிளெஸட் சோல்ஸ், ரொம்ப கடவுளின் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள். நான் ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரியான ஒரு கேதரிங் நான் வந்து நிறைய நாள் யோசிச்சுருக்கேன். ஒரு நாள் நான் படம் எடுப்பேன், அப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாலை பொழுத கனவு கண்டு, இந்த மாதிரியான ஒரு மாலை பொழுத உங்களெல்லாம் நான் சந்திக்கிறது மிகப்பெரிய வரம், கடவுளை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நொடி இது. அறிவுபதி அண்ணன் சொன்ன மாதிரி, அவர் விரலை பிடிச்சிக்கிட்டு ஆழ்வார் திருநகர் பஸ் ஸ்டாப்பில் ஆரம்பித்து டி நகர் வரையில் ராத்திரி ஃபுல்லாக இருக்கிற டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு படிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுன்ட்டு அவர் கதை சொல்ல நான் கேட்க, நான் அப்போ 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவர் நினச்சிருப்பார், இவனுக்கு என்ன தெரியும் தெரியல, இவன் என்னவோ, இவர் ஏதோ கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் பரவாயில்லன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருப்பாரோ என்னவோ தெரியல. அவர் சொல்ல நான் கேட்க, அப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, எங்கள் அம்மா வாசலில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. நைட்டு 1-2 மணிக்கு அப்படியே நடந்து போவேன் நான், இங்கடா போயிருந்தேன்னா கதை பேசிகிட்டு இருந்தோன்னா. அப்புறம் அவர் எப்பயாவது ஃபோன் பண்ணுவார் வீட்டுக்கு வர, எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் தோசை சுடுவாங்க, பெசரட்டுன்னு பேர் அதுக்கு. அந்த தோசையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி ஃபோன் பண்ணாங்க, என்னடா ஆண்டி மடம் கூட்டிடுச்சா இன்றைக்கின்பாங்க அம்மா. அந்த மாதிரி சில ஆண்டிகளெல்லாம் சேர்ந்து படம் எடுத்து இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய நினைவுகள் வருது. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம்ன்றதுனால, நடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஆத்மாக்கள்,
கனி அந்த மாதிரி எனக்கு கனியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இன்றைக்கி நான் இந்த மேடையில் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சமுத்திரகனி ஒரு காரணம். ஸோ அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது லைஃப்பில் பின்னாடி திரும்பி பார்ப்போம் இல்லையா, நம்ம இந்த பாதையில் நல்லா நடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக ஒவ்வொரு மேடையிலையும் நான் ஏறும்பொழுதும் இதுக்காக எத்தனை கதை விவாதங்கள், எத்தனை பேர், எத்தனை இடம், எத்தனை 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 ராத்திரி, எத்தனை பகல், இது எல்லா சினிமா கலைஞனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய, ஜெயிக்கணும்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சினிமா கலைஞனும் பல ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டிருக்கிறான். தோழர்களே, தயவுசெய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது மிகப்பெரிய தவம். இது சினிமாக்காரன் மட்டும் கிடையாது, அஃப்கோர்ஸ் எந்த தொழிலில் ஜெயிக்கிறவனுக்கும் அவன் ஒரு பெரிய ஒரு ஒரு முனைப்போட தான் இருக்கிறான், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஆனால் இங்கே மிகச்சிறந்த அறிவாளிகள், சினிமா என்பது அதாவது ஒரு 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 கிராஸ் செக்ஷன் ஸ்டடி ஒன்று இருக்குது. அதாவது மிகச்சிறந்த அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க, அதாவது இப்போ 12ஆம் கிளாஸில் வந்து டாப் மார்க் வாங்குறவன் என்ன பண்ணுவான்னா, டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான், அதுக்கும் ஒரு படி மேலே இருக்கும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎம், அகமதாபாத் அது இதுன்னு படிச்சுட்டு சிஇஓ அது இதுன்னு போகிறான். ஆனால் என்னுடைய அனுமானத்தில், என்னுடைய நான் என்ன நினைக்கிறேன்னா, மிகச்சிறந்த புத்திசாலிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள், கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் இடம் சினிமா. மிகப்பெரிய பொறுமை தேவைங்க, மிகப்பெரிய கருணை தேவைங்க, மிகப்பெரிய ஒழுக்கம் தேவைங்க, விடாமுயற்சி தேவைங்க, கிரியேட்டிவிட்டி தேவைங்க. இது எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் ரொம்ப கிரியேட்டிவான ஆள், ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, அப்போ சினிமா உனக்கு இடம் இல்லை. ராஜா சார் எப்பயோ பாடினார் அந்த பாட்டை, ஐ மீன் ராஜா சார் வாய்ஸ் எனக்கு அப்பப்போ கேட்கும், மார்க்கெட்டு இருக்கும் வர கையை தட்டி ஆளை குட்டி கட்டை விட்டு வைக்கும் சினிமா, மார்க்கெட்டு கெட்டு போனால் கட்ட விட்டு கழல முன்னே கெட் அவுட்டு சொல்லும் சினிமா. இது அந்த மாதிரியான ஒரு இடம். இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாததில்லை, எனக்கு தெரியாததில்லை. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு மிக அற்புதமான ஒரு கலை இது வந்து, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அது மாதிரி இப்போ பெரிய பெரிய நோ டைனாஸ்டிஸ் எல்லாம் அந்த கல்லில் செதுக்குவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள் செதுக்கி கொண்டிருக்கிறது இந்த ஃபிலிம் ரோலிலும் இந்த டிஜிட்டல் சினிமாவிலும் தான். இது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பதிவாக இருக்கும். ஒவ்வொரு சினிமாவும், ஒவ்வொரு காட்சியும் ஒரு பதிவு, அதை பொக்கிஷமாக நம்ம பார்க்கணும். என்னுடைய மிகப்பெரிய கவலையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதாவது பெரிய நடிகன், சின்ன நடிகன், அது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படம், இது எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே ஏதோ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அதை போட்டுடுறது. அதை போடக்கூடியவங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியல, அந்த முகம் தெரியாத ஆட்களுக்கு என்னுடைய விண்ணப்பம், வேண்டுகோள், அல்லது நான் மண்டியிட்டு கேட்கக்கூடிய ஒரு பிச்சைன்னு கூட வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு லைட் ஆஃபீஸர், அவனுக்கு சம்பளம், அவனை அதாவது சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் ராப்பகலாக உழைக்கிறோம் ஐயா, ராப்பகலாக உழைக்கிறோம். அந்த சினிமா கலைஞர்களுக்கு இந்த சினிமா தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. இது மாதிரி 1008 மாதிரி லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்கக்கூடிய இடம் இது. அதை இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு நீங்கள் கொண்டு போய் தியேட்டரில் போடாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போட்டிங்கன்னா அது எத்தனை பேர் வயிற்றில் அடிக்கிற வேலை அது, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இது என்ன நியாயம் இது? அதனால் இது வந்து வரலாற்றின் வளர்ச்சி, ஐ மீன் சாரி, அறிவியலின் வளர்ச்சி, இதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இது ஒரு வாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, டைரக்ட் ஹோம் அது இதுன்ட்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது அது வேறு விஷயம், தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் ஆல்டுகெதர். நான் அதை பற்றி பேசலை. நான் இங்கே இது இந்த மாதிரியான இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை திருடுறது வெளிநாடுகளில் பெரிய பாதுகாப்பு இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஒரு ஒரு ஆங்கில படமாகட்டும் அல்லது வேற்றுமொழி படமாகட்டும், இந்தியாவிலே வேறு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில பாதுகாப்பு விஷயங்கள் நம்ம மாநிலத்தில் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு வருத்தம். அதை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாலை பொழுதில் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரிய சிந்தனையாளர்கள், இலக்கியவாதிகள், பவா அண்ணா, மிஷ்கின் சார், மிஷ்கின் சார், லாஜிக் இல்லை அப்படின்றதெல்லாம் லாஜிக்கே இல்லாதவங்க சொல்லக்கூடிய விஷயம்.
ஸோ ஏன்னா இதில் என்ன லாஜிக் இருக்குது? இதில் அதான் அவர் சொன்ன மாதிரி இன்று போய் நாளை வானா அதில் என்ன லாஜிக் இருக்குது? செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வன் தேறி வம்பிட்டு தெரியல் என் முன்ற ஒரு பாட்டில் அவர் ராவணன் கிட்ட சொல்லுவார் இல்லையா, கூட்டிலையும் ஆடல் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதை தான் நீங்கள் சொன்ன இல்லையா, அந்த விஷயந்தான். அதாவது லாஜிக் இல்லாத விஷயங்கள் கம்பராமாயணம் மகாபாரதத்திலிருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு திரைக்கலைஞனின் பார்வை. ஒரு சினிமாவுக்கு மொழி இருக்குது. அதான் நான் வந்து எங்கள் டீம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ நல்லா கதை சொல்லுவ, நீ சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவ, எல்லாம் ஓகே, ஆனால் சினிமாவுக்குன்னு ஒரு பாஷை இருக்குது. அது எப்படி ஆங்கிலம் தமிழ் அரபி ஜெர்மன் அப்படின்ற மாதிரி ஒரு மொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபிலிம் இஸ் எ லாங்குவேஜ். அந்த ஃபிலிம் லாங்குவேஜில் நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணிக்கணும் அதை. அதை விட்டுட்டு ஃபிலிம் லாங்குவேஜை நீங்கள் உங்கள் லாங்குவேஜுக்கு இன்டர்ப்ரெட் பண்ணுறது சரியாக வராது. அதாவது ஃபிலிம் லாங்குவேஜை ஃபிலிம் லாங்குவேஜாக புரிஞ்சுக்கணும். ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணால் அந்த லாங்குவேஜில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அதுபோல் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள் கலைஞர்கள், என்னுடைய டீம், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்துக்காக உழைத்த எல்லா கலைஞர்கள், என்னோடய ப்ரொடக்ஷன் டீமு, அஃப்கோர்ஸ் இதை சாத்தியப்படுத்திய என்னுடைய குடும்பம், என்னுடைய தாயார், என்னுடைய அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய ஃபாதர் இன் லா, என்னுடைய மதர் இன் லா, என்னோடய பிரதர் இன் லா, என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருட காலம் நான் வந்து டாக்டராக இருந்துட்டு இந்த பேஷனுக்காக நான் சினிமாவுக்கு வந்தபோது ஒரு முடிவோடு தான் வந்தேன் நான். இனிமேல் மருத்துவத்தை நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருமானத்துக்காக நான் அந்த மருத்துவ தொழிலை பார்ப்பதில்லை. இனிமேல் நான் வந்து இந்த மருத்துவத்தை ஒரு சேரிட்டியாக பண்ணலாம். ஏன்னா நான் அதை கற்ற தொழில். 18 வருட ஆண்ட காலம் நான் வந்து மருத்துவனாக இருந்திருக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய ஜூனியர்ஸை வளர்த்து விட்டுருக்குறேன். ஸோ அவங்களால் முடியாத ஏதாவது ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா போகிறேன், ஆனால் நான் ஒத்த பைசா வாங்குறது கிடையாதுன்ற ஒரு முடிவில் இந்த சினிமாவுக்கு வந்தேன். வாசு சார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த சினிமாவை நேசிப்பவர்கள், இந்த சினிமாவுக்காக உழைப்பவர்களை சினிமா ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை ஆணித்தரமாக ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த அற்புதமான ஒரு மாலை பொழுதில் உங்களெல்லாம் சந்தித்ததற்கு நன்றி. என்னுடைய அழைப்பதில் ஏற்று வந்து இந்த படத்தை மனசார வாழ்த்தி இதுக்கு வரவேற்பு கொடுத்து தேவரமங்கலில் ஆரம்பித்து எல்லாருக்கும் நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக நன்றி சொல்லணும். சிபி சார், யூ ஆர் அ டார்லிங், தட்ஸ் இட். அண்ட் ஷிரின், அஃப்கோர்ஸ் அதுல்யா வந்து கம்பெனி, எங்கள் கம்பெனியால் அதுல்யா ரவி. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பந்தமே, இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லைனாலையும் வந்து வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனசுக்கு சொந்தக்காரி. ஸோ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய உதவி இல்லாமல் அடுத்த சாட்டைக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அது நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தீங்க. அதுபோல் இந்த நல்ல படத்தை, இது ஒரு சோஷியல் க்ரைம் த்ரில்லர் தான் இதுவும். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா இட் இஸ் எ சோஷியல் க்ரைம் த்ரில்லர், பட் தென் நிறைய நல்ல விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்கிறோம். நட்டி சார் இல்லைன்னா, அதான் என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, இந்த நட்டி சார் இல்லைன்னா இந்த படம் இன்றைக்கி ஸ்டேஜில் இன்றைக்கி தேதியில் இந்த நிகழ்ச்சி இல்லை. அப்படி அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதான் முந்தானத்தை கூட நான் நட்டி சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி வரல எனக்கும் நட்டி சாருக்கும் அக்ரிமெண்ட்டே கிடையாது. அது சினிமாவில் ரொம்ப அபூர்வம். நாங்கள் இதுவரையில் எழுத்துப்பூர்வமாக நான் உனக்கு இவ்வளோ தொகை கொடுக்குறேன், நீ இந்த படத்தில் இந்த தேதியிலேருந்து இப்போ நடி அப்படின்ட்டுலாம் நாங்கள் சொல்லிக்கிட்டதே கிடையாது. நாங்கள் சொன்னோம், அவர் வந்தார். அவர் வந்து ஒரு நாளும் நீங்கள் பணம் கொடு, நான் கொடுக்குறேன், நான் நடிக்கிறேன். இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ரொம்ப இன்டர்னலான ஒரு விஷயம், பட் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சினிமாவில் மனிதம் இன்னும் மிஞ்சி இருக்கிறது. காசு, அதாவது பாம்ப் ஸ்ப்ளெண்டர், அதாவது இந்த லைம் லைட்டு, இந்த மேடை, இந்த வெளிச்சம், இந்த பப்ளிசிட்டி, இந்த இது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிலைத்து நிற்பவர்கள் இந்த சினிமாவில் மிகப்பெரிய மனிதத்தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங். யூ மேட் திஸ் ஈவினிங் கிரேட். மீண்டும் சந்திப்போம், விரைவில் சந்திப்போம்.